சில நேரம் உங்களை ஆசீர்வதிப்பாரான் தேவன். எதுக்கு தெரியுமா? உங்க எதிரிகள் நீங்க அழியணும்னு நினைச்சாங்களே அதுக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பாராம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன்னை பெருக பண்ணினார். ஓகே, 9:9-4 வாசிங்க சீக்கிரம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் உன் எதிரி, நான் இங்க சொல்றேன், ஹலோ தேச என்ன பாருங்க, உங்களுக்கு எதிராக வர எந்த ஆயுதம் வாய்க்காது, உங்களுக்கு எதிராக வர எந்த வியாதியும் உங்க எல்லைக்குள்ள வராது. உங்களுக்கு எதிராக திட்டம் திட்டுகிறவர்கள், சதி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், எதிரான சாபங்களை அனுப்புகிறவர்கள் அத்தனையும் அவர்களுக்கு உரதமாய் திரும்பி சொல்லும். அவர்களை கர்த்தர் துரத்துவார், உங்களை வாழ வைப்பார். இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் நானும் நல்லவர் என்பதனால் அல்ல. வாசிங்க இந்த வசனத்தை. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைச்சு வந்தார்னு யாருமே சொல்லக்கூடாதுங்க. ஏன் ஜபம், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்களே பவரே சொல்லிட்டாரு. ஏன் ஜபம், ஏன் உபவாசம், 40 நாள் நாங்க கறியே திங்கறது இல்ல. திங்கல்னா எங்க சமைச்சு இங்க கொண்டு வந்துருங்க, நான் ரெடியா இருக்கிறேன். 40 நாள் வந்து மனசுல சொல்லிராத சொல்லிராத, இதுக்காண்டி ஒண்ணு அழைச்சிட்டு வரல. அடுத்த வருஷம் அவசியமா அந்த ஜாதிகளுடைய அகாமியத்தை நிமித்தமே பாத்தீங்களா, அவங்க செஞ்ச சேட்டை நல்லா நீங்க கன்சிடர் பண்ணும். எதுக்காகலாம் அவங்களை துரத்துறாருன்னு சில நேரம் உங்களை ஆசீர்வதிப்பாரான் தேவன். எதுக்கு தெரியுமா? உங்க எதிரிகள் நீங்க அழியணும்னு நினைச்சாங்களே அதுக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பாராம். சில நேரம் உங்களுக்கு அந்த அழைப்பே இல்லாம இருக்கும், ஆனா அவங்க உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தனால உங்களுக்கு அந்த அழைப்பே கொடுத்தா. அல்லேலூயா. எதிரிகளுடைய ஆகாமியம். அப்ப எதிரிகள் ரொம்ப பிரச்சனை பண்ணா யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. ஆமேன். அதனால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அப்படி பண்ணிட்டு இருக்கு. தூங்கிறாங்கப்பா, எந்திரிச்சுக்காங்க எதையாச்சும் பேசுங்க, பேசினா தான் கத்துறங்க ஆசிரியப்பா, ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்குங்களே. வாசிங்க சீக்கிரம். கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. உன் நீதி, உன் மனசுல இருக்கிற உத்தமம் இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களே, உன் நீதி நிமித்தம் சேர்ந்து வாசிங்களே. எல்லாரும் பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்து வந்து வாசிமா. அந்த ஜாதிகளுடைய அகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை. ஆணை. அவர் ஒன்னு சொல்லிட்டார், செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு காணான கொடுக்கும்போது சொல்றாரு, நீ வந்து நல்லவன்றனால நான் காணான கொடுக்கலப்பா, உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டேன் காணான கொடுக்குறேன்னாரு. பழைய ஏற்பாட்டில் காணான்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுங்க? பரலோகம். அவர் சொல்றாரு, நீங்களாம் நல்லவங்கன்றெல்லாம் உங்களை நான் பரலோகத்துக்கு கூப்பிடலப்பா, என் பிள்ளை இயேசு கிறிஸ்துக்கு நான் கொடுத்த ஆணைக்காக அம்பிட்டு போறேன் பரலோகத்துக்கு. இல்லவா, கையை தட்டே. காணான் என்பது நிழல், பரலோகம் என்பது நிஜம். ஆபிரகாம் என்பது நிழல், இயேசு என்பவர் நிஜம். ஆபிரகாம் கொடுத்த ஆணைக்காக தான் நான் உள்ள கூட்டிட்டு வரேன். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் எனக்கு தெரியும், ஆனா உங்க அப்பனுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன்டா. இல்லையா சொல்லுங்க. அப்படியே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம், அந்த உறுதி இருக்கா உங்களுக்கு? உறுதி இல்லைனா வாங்க நான் சொல்றேன், 50 பேருக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், இயேசு நாமத்தில் பரலோகத்துக்கு வருவீங்கன்னு. 50 பேர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன் டிவியில, நீ வந்துருவியா வந்துருவியான்னு. பைபிள் அழகா சொல்லுது, உன்னுடைய நீதி நிமித்தம் நீ அங்க வரவே முடியாது காணானுக்குள்ள. அது ஓ மேல கர்த்தர் வச்ச அன்பு, உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணை, இவைகளுக்காக உன்னை நான் காணானுக்குள் கொண்டு வருகிறேன். அதே ஆணையில தான் பரம காணானுக்கு நம்மளை கூட்டிட்டு போக போறாரு. அப்படியே காணான்ற இடத்துல தூக்கி விட்டு எதை போடணும் நீங்க? பரலோகம். ஆமென் சொல்லு.